குழந்தை இருதய நோய்கள் என்பது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கன்ஜெனல் ஹார்ட் டிசீஸ் என்ற பிறவியிலே வர இருதய நோய்கள், இன்னொன்று வந்து பிறவிக்கு அப்புறம் வர்றது அக்யூர்ட் ஹார்ட் டிசீஸுங்கிறது. பிறவி இருதய நோய்கள் வந்து ஜென்ரலாக 1000 குழந்தை பிறந்தால் 8 குழந்தைகளுக்கு வருது. அதில் வந்து காரணங்கிறது பார்த்திங்கன்னா 90% வந்து ஜெனட்டிக் அப்னாபிலிட்டின்னு சொல்லிட்டு, அதாவது நமக்கு சில ஜெனட்டிக் அப்னாபிலிட்டி, அதாவது மரபணுக்கள் மாற்று மாறுவதுனால அந்த இருதய நோய் வர்றது சான்ஸ் இருக்குது. 10% சமயத்தில் சில நோய்கள் அம்மாவுக்கு இருந்ததுன்னா குழந்தைக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு டயபெட்டிஸ், அதாவது சுகர் இருக்குது இல்லையா, அதை பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கருவுற்றுக்கு முன்னாடியே இருக்கிற சுகர் தான். கருவுற்ற சமயத்தில் சில பேர்த்துக்கு சுகர் வரும், அது அதனால் கிடையாது. கருவுற்றுக்கு முன்னாடி இருந்தே சுகர் இருக்க அம்மாவுக்கு குழந்தைக்கு இருதய நோய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, 100% கிடையாது, அது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து சில கருவுற்ற சமய அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஏதாவது முறைக்காய்ச்சல் வருது, வைரஸ் கிருமின்னு சொல்கிறோம், அல்லது ட்ரக்கு சாப்பிட்றது ஏதாவது உட்கொள்கிறது, அது அதுவும் வந்து கருவுற்ற உடனே இது இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 6 வாரத்துக்குள்ளார இது மாதிரி நடந்தால், அதாவது இன்ஃபெக்ஷன் வர்றதும் ட்ரக் எடுக்கிறது ரெண்டுமே வந்து அது காரணம் என்ன, முதல் 6 வாரத்துக்குள்ளாரே இருதயம் வந்து வளர்ச்சி அடைஞ்சு முடிஞ்சிருது. ஸோ அதுக்குள்ளார இது மாதிரி இன்சல்ட் வந்தால் தான் இருதய குழந்தைகளுக்கு இருதய நோய் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். இன்னொன்று வந்து அடுத்தது வந்து பிறவிலேயே வர்ற இருதய நோய்கள் இல்லாமல் பிறந்ததுக்கப்புறம் வர இருதய நோய்கள், அதில் வந்து மெயினாக நம்ம பார்க்குறது 3 டைப்பு, அதாவது ரொமேட்டிக் ஃபீவர் அப்படிங்கிறது வாத நோய், ரெண்டாவது வந்து கவாசாக்கி நோய் அப்படிங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் இருதய நோய் தான், மூணாவது வந்து டைலேட்டட் கார்டியம் பைப்பின்னு சொல்லுவோம், அதாவது இருதயம் வீக் ஆகிறது, அது காரணம் பல வைரஸ் கிருமினால். நீங்கள் வைத்தியத்தின்னு பார்த்தீங்கன்னா கன்ஜெனல் ஹார்ட் டிசீஸ் வந்து 80-90% வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக பூர்ணமாக வைத்தியம் செய்ய முடியும் சரிங்களா. அது வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மூலமோ அல்லது ஓப்பன் பண்ணாத நரம்புலியாக போய் பட்டன் சிஸ்டமோ பலூன் சிஸ்டம் மூலமாகவோ நம்ம சிகிச்சை அளிக்க முடியும். இது மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியோ இல்லை நம்ம நரம்பு மூலமாக போய் அதை கெத்திட்டு மூலமாக வைத்தியம் செய்ததுக்கப்புறம் அவங்களுக்கு திருப்பியும் மறுபடியும் வைத்தியம் பண்ணுற அவசியம் ஏற்படாது. காரணம் என்ன, இது முழுமையாக குணமாகிறது. அது அதில் இதை நம்ம குழந்தைகளை வைத்தியத்தில் பயங்கர அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்ததுக்கப்புறம் வர்ற சில நோய் சொன்னேன் இல்லையா, அதாவது ரொமாட்டிக் ஃபீவர், கார்டியோமயோபதி அண்டு கவாசாக்கி நோய் அப்படிங்கிறதுலாம் வந்து அதுவும் வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணுன்னா பிற்காலத்தில் இதய நோய் பர்மனண்ட்டாக டேமேஜ் ஆகாமல் நம்ம தடுக்க முடியும்.